ஃபேமிலி பிசினஸ்னா என்ன? ஒரே குடும்பத்துல இருக்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சு அதை நடத்தி கொண்டு போவாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியால 80% பிசினஸஸ் ஃபேமிலி பிசினஸஸ் தாங்க. இப்போ உங்க மைண்ட்ல சில கேள்விகள் ஓடும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஏன் ஃபேமிலி பிசினஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸ் படிக்கணும், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நான் ஃபேமிலி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கலாமே, பேரண்ட்ஸ்க்கு நானே என் பையனுக்கு பிசினஸ் சொல்லி கொடுத்துருவேன், நாங்கெல்லாம் அந்த காலத்துல இந்த மாதிரி கோர்ஸ் படிக்காம தான் பிசினஸ் கத்துக்கிட்டோம், அவங்க ஏன் படிக்கணும்? உங்களோட இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமாகவும் இதை தாண்டி ஃபேமிலி பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்காகவும் வி ஹேவ் மிஸ்டர் பாலசுந்தர் சார், டைரக்டர் ஆஃப் பால்சு சக்சஸ் அகாடமி, மதுரை பிசினஸ் குரூப்போட மென்டார் அண்ட் யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூலோட மெம்பர். அவரோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு அவர் மென்டாரிங் பண்ணியிருக்காரு. ஹாய், ஃபேமிலி பிசினஸ் கோர்ஸ் பண்றதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அங்க போன நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்ம டாப் 5 மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவேர்னஸ் அபவுட் த பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் உங்கள் சிட்டி அளவு நடக்குது ஆர் ஸ்டேட் அளவு நடக்குதுன்னா அதை நேஷ்னல் லெவலோ இன்டர்நேஷ்னல் லெவலோ கொண்டு போகிற அளவுக்கு அந்த கரிக்குலம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட் பெனிஃபிட். செகண்ட் பெனிஃபிட், டெய்லி புதுசு புதுசாக புது டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எது நம்ம பிஸ்னஸ்க்கு செட் ஆகும், எந்த பிஸ்னஸுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அடாப்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இதுக்கான நாலேஜ் நமக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் கிடைக்குது. மூணாவது பெனிஃபிட், பொதுவாக ஃபேமிலி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க வர்றவங்க நிறைய பேர் ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. அப்போது நம்மளோட சன்னோ டாக்டர் அவங்க போய் படிக்கும்போது அவங்களோட கூட படிக்கிறவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் மெத்தட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது. ஃபோர்த் பெனிஃபிட், நிறைய பிஸ்னஸுக்கான ரிசர்ச் நிறைய யூனிவர்சிட்டிஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ரிசர்ச் மூலமாக கண்டுபிடிக்கப்படுற இஃபெக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் சேல்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், சப்ளை செயினாக இருக்கட்டும், இல்லை மேன் பவரை பார்க்குற விதமாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். அஞ்சாவது முக்கியமான பெனிஃபிட், ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் போதே ஃபேமிலி மெம்பர்ஸை பிஸ்னஸில் எப்படி சேர்த்து கொண்டு வரணும், அவங்களோட சேர்ந்து எப்படி பிஸ்னஸையும் ஃபேமிலியும் பார்க்கணுன்றது பழகணும். இது நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து பழகிறதை தாண்டி வெளியிலேருந்து வேறு விஷயங்கள் பழகிட்டு வரும்போது அவங்களுக்கு அதுக்கான நாலேஜும் எக்ஸ்போஷரும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். தேங்க்யூ. ஃபாரின் லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பிஹேவியல் சயின்ஸ், பப்ளிக் பாலிசி, இன்டர்நேஷனல் பிஸ்னஸ்னு நிறைய வெரைட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் டீச் பண்ணுறாங்க. வெறும் தியரியா மட்டும் சொல்லாமல் ஆன்ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷனல் விசிட்ஸ், மெகா ஈவெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், கார்பரேட் எக்ஸ்போஷர், இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி பல விஷயங்களை ப்ராக்டிக்கலாகவும் சொல்லித்தராங்க. உங்கள் பையனோ பொண்ணோ உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் தான் அடுத்தடுத்து பார்த்துக்க போகிறாங்க, இல்லை சொந்தமாக தான் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான டிகிரி படிக்கலாமே. மேலே நம்ம சொன்ன காலேஜஸோட அட்மிஷன் அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்க மறக்காம நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.